ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு செம்மையான ஓப்பன் மேட்டர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட பேரு மலிசியா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு இட்டாலியன் மூவி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோவுக்கு மூணு பசங்க இருப்பாங்க நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க இவரோட பசங்கள் எல்லாருமே பாத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு வேலைக்காரியை இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த வேலைக்காரி பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்காங்க சோ நம்ம ஹீரோவுக்குமே அந்த வேலைக்காரியை ரொம்ப பிடிச்சிருது ஒரு தருணத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோவோட மூணு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா அவனுங்க எப்பவுமே செம்மையான சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க ஸோ இந்த வேலைக்காரிய பார்த்ததுமே அவனுக்கும் இவங்கள ரொம்பவே பிடிச்சி போயிடுது அந்த மூணு பசங்களில் ரெண்டாவது ஒரு பையன் இருப்பான் அவனுக்கு தான் இந்த வேலைக்காரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வேலைக்காரி கூட அந்த மாதிரியான நிறைய சேட்டைகளை இந்த ரெண்டாவது பையன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸோ இந்த வேலைக்காரி கூட நம்ம கொஞ்சம் அஜால் குஜாலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது பையன் ஆசைப்படுறான் இதுக்காக இந்த பையன் எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தான் கடைசியில இந்த முயற்சி எல்லாம் அவனுக்கு கை கொடுத்துச்சா இல்லையா அந்த வேலைக்காரி கூட இந்த பையன் அஜால் குஜாலா இருந்தானா இல்லையா இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்துடைய ஒரு வேற லெவலான ஸ்டோரி இல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை பாருங்க மெயினா இந்த படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அதான் இந்த வேலைக்காரி படத்துல அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்க வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே படத்துல செம்ம அல்டிமேட்டாவே இருக்கும் மெயினா இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செம்மையா வச்சிருப்பாங்க அந்த ரெண்டாவது பையன் இருக்கான் பாத்தீங்களா படத்துல இந்த வேலைக்காரி கூட தரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருப்பான் அந்த ரெண்டாவது பையன் சேட்டைகள் எல்லாமே படத்துல அஜால் குஜாலா மஜாவா செம்மையா இருக்கும் சோ படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் சூப்பரா ஓப்பனாவே வச்சிருக்காங்க சோ இந்த படத்தை பார்த்து நீங்க தாராளமா என்ஜாய் பண்ணலாம் வேற லெவலான செம்மையான ஒரு ஓபன் மேட்டர் மூவி பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் சோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு பை பை டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா